Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான fish fry with chickpea flour ஓட இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு clean bowl எடுத்துக்கங்க. 2 tablespoon கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon மிளகாய் தூள், 1/2 teaspoon மிளகு தூள், 1/2 teaspoon garam masala, 1/2 teaspoon மல்லி தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மசாலா கட்டி இல்லாம பார்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு 6 மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கிளங்கா மீன் துண்டுகளை எடுத்துக்கிறேன் நீங்க எந்த மீன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதோட மாரினேஷன் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு 1/2 hourல இருந்து ஒரு 1 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் oil எடுத்துக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஊற வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் இதல சேர்த்தாச்சு இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிதமான சூட்டலயே ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இத அப்படியே நம்ம ஸ்லோவா திருப்பி போட்டுக்கலாம் உடைஞ்சிராம பாத்துக்கங்க நம்ம ஊற வச்சிருந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கு இது உடையாம செய்யிறதுக்கு தான் நான் அந்த ஸ்டிக் யூஸ் பண்றேன் இப்போ இது மறுபக்கத்துக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இத நம்ம அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ அதே panல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கறேன் பாதி பொடியா நறுக்கின ரெட் ஆனியன் எடுத்துக்கலாம் 1/2 கப் குடைமிளகாய் 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு பொடிசா நறுக்கிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இது கூட 1 ஸ்பூன் chili paste ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கூடவே நறுக்கிய சிலாண்டரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இது கூட 1/4 டீஸ்பூன் ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பு அணைச்சிரலாம் இப்போ நம்மளோட டிஷ் ரொம்ப சூப்பரா சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம் Thanks for watching our channel. Hope you joined the show. Please remember and to press the bell button. See you next time. Bye.